जय जय शंकर हर हर शंकर। 1975 வருடம் தாங்கள் வேர்ல்ட் ஹிந்து கவுன்சில் என்ற அமைப்பினை உருவாக்கினீர்கள். அதற்கு தத்துவ மேதை காலம் சென்ற டாக்டர் டிஎம்பி மகாதேவன் தலைமை வகித்தார். இவ்வாறு அமைப்புகளை உருவாக்கும் எண்ணம் தங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? பொதுவாக இந்துக்களுடைய ஒற்றுமை வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தது. இந்த அமைப்பினுடைய முக்கிய உத்தேசமே எல்லா ஜனங்களும் உலகத்தில் உள்ள எல்லா இந்துக்களும் ஒன்றாக ஆக வேண்டும் என்பது தான். அப்பொழுது இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் பல ஊர்களிலிருந்து நிறைய ஜனங்கள் எல்லோரும் பிராமணர் அல்லாதவர்களே நிறைய பேர் வந்து மேஜர் சாத்தையான்னு ஒருத்தர் வந்தார் மலேசியாவிலேருந்து. அவர்களெல்லாம் வந்து பெரிய பெரிய பணிகளெல்லாம் நமக்கு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து 3 நாள் 4 நாள் நன்றாக நடத்தி சிறப்பாக மேலும் சிறப்பாக நடைபெற்றது. இது தவிர தேனாம்பேட்டை மைதானத்தில் இந்து சமய மன்றத்தின் சார்பில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம். அதற்கு எம்ஜிஆர் நேராக வந்து பேசினார். காலையிலே எக்ஸிபிஷன், அது நம்ம ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து அதை திறந்து வைத்தார். இரவு சாயங்கால மீட்டிங்க்கு எம்ஜிஆர் வந்து தொடங்கி வைத்தார். இப்படியெல்லாம் பல நல்ல பணிகளெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நடைபெற்றிருக்கிறது. தேனாம்பேட்டையிலே காங்கிரஸ் கிரவுண்டில் இந்திரா காந்தி வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது அங்கே. இப்படி எல்லா அரசியல்வாதிகளும் நம்மிடையே வந்து கேட்டு எல்லாம் செய்வார்கள். முதல் முதலாக நான் டெல்லி சென்றிருந்தபோது, கும்பாபிஷேகம் சென்றிருந்தபோது, மலை மந்திர கும்பாபிஷேகம் சென்றபோது முதல் நாள் சாயங்காலமே ஆர் வெங்கட்ராமன் இந்திரா காந்தி அழைத்து வந்தார். கொஞ்சம் நேரம் எல்லா விஷயங்களையும் பற்றி எல்லாம் பேசி முடித்த பிற்பாடு தெரிவர்களை பார்க்கலாமா என்று கேட்டார்கள். போகலாம் பார்க்கலாம் என்று சொன்னேன். ஆனால் இங்கே வந்தால் அவர்கள் விடமாட்டார்கள் என்றால் சகேஷி என்பதற்காக என்று அந்த காலத்தில் பயந்திருந்தார்கள். பிறகு நான் தைரியமாக பட்டாபிராமன் மந்திரி ஒத்திருந்தார் ராமசாமியருடைய பிள்ளை, அவர் வழியாக சொல்லி அனுப்பிச்சு, அவர் மத்திய மந்திரியில் இருந்தார், அவர் வழியாக சொல்லி அனுப்பிச்சு அவர் ஐஷி போ சொல்லி காத்து வச்சோம். தேனம்பாக்கத்தில் இருந்தார், இந்த பக்கம் கிணறு, இந்த பக்கம் ஒன்றுக்குள்ள உட்காந்துருப்பார், மத்தியில் கிணறு இருந்தது, அந்த பக்கத்தில் கிணத்து கிணட்டு அந்த அம்மா, ரெண்டு பேரும் உட்கார்ந்தார்கள். இந்த அம்மா உட்காந்து அழுதுண்டே உட்கார்ந்தார்கள். பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்யல, இப்படி கை வச்சார். அந்த கைச்சனம் தான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு. அதேமாதிரி எம்ஜிஆர் வந்து கலவையில் வந்து பார்த்தார்கள் பெரியவர்களை. அப்போ நான் பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது அந்த மரத்துலேருந்து 2 இலை கிழந்தது, அந்த இலைச்சனம் தான் இன்னும் ஓடிட்டுருக்கு ஏடிஎம் கேக்கு. இப்படியெல்லாம் பல நல்ல காரியங்கள்லாம் நடைபெற்றது. அப்பொழுது பேசலையே தவிர அடுத்த தடவை முதல் நிறைய பேச ஆரம்பித்து விட்டார். இந்திரா காந்தியுடன் வரும்போது வரும்போதுலாம் நிறைய பேசி விட்டார்கள். அப்பொழுது ஒரு சமயம் எந்த தொகுதியில் இருக்கிறது என்று புரியவில்லை. முதல் முதலாக இருந்தது 2 மாடு ரிஷபம், 2 ரிஷப சின்னம் இருந்தது, அது கூடாது என்று சண்டை போட்டு தோத்தார்கள். அதுக்கு பசுமாடு சின்னம் வைத்தார்கள், பசுமாடும் இருக்கக்கூடாது என்று அதுக்கு ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாம் தோத்தார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த கை சின்னம் வந்தது. ஒரு சமயம் சிருங்கேரிக்கு பக்கத்திலே உள்ள சிக்மகுளூரில் தொகுதியில் நின்றார்கள். அப்பொழுது ஆச்சாரியாலே வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அவர் ஆசீர்வாதத்துடன் சென்றார்கள். அங்கே சென்றவுடன் அந்த தொகுதிக்கு சிக்மகுளூர் தொகுதியிலே சிங்கேரி இருக்கிறது, அதனால் சிங்கேரி சுவாமியை பார்க்கலாம், அவரை பார்த்தார்கள். அவரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிக்மகுளூர் தொகுதியிலே நின்றார்கள். அதேமாதிரி ஜெயிச்ச உடனே நேரம் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ஹம்பிக்கு வந்து அவரை தரிசனம் பண்ணினார். கடைசியாக அவர் தரிசனம் செய்த இடம் சத்தாரா தரிசனம் கொண்டார்கள். இப்படியாக ஆரம்பம் முதல் கடைசி வரை பல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.